முருகனுக்கு ரோகரா ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமகம். வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவு மகேஸ்வரர், குரு சாட்சாம் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரு தர்மலோகானாம் விசேஷி பகவீனாம் விதியே சர்வத்தியானம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை நமக. ஆச்சாரிய ஆதிசங்கரருடைய விவேக சூடாமணியினுடைய 225வது ஸ்லோகம். இதில் என்ன சொல்கிறாரு, ஜீவனுடைய லட்சணத்தை இதுவரைக்கும் சொன்னார். ஜீவன்கிறது யார், பிரம்மம் ப்ளஸ் மாயை ப்ளஸ் ரஜோகுணம். பிரம்மம் ப்ளஸ் மாயை ஈக்குவல் டு ஈஸ்வரன், அதாவது பிரம்மம் ப்ளஸ் மாயை ப்ளஸ் சத்வகுணம் ஈக்குவல் டு ஈஸ்வரன், அதாவது 9 கடவுள்கள். யார் யார்னா, பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன், ருத்ரன், சதாசிவம், பிந்து, நாதம், சக்தி, சிவம். இந்த 9 பேரும் பிரம்மமும் மாயும் சேர்ந்து படிக்குது. மாயை தான் பூரணமாக வேலை செய்யுது, அம்பாள் தான் எல்லாம் பண்ணுறான். 9 பேர் அது வந்து பிரம்மம் ப்ளஸ் மாயை ப்ளஸ் சத்வகுணம். ஆச்சா, அடுத்த படைப்பு என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல கடவுள் தான் படிக்கிறாங்க, அடுத்தது பிரம்மம் ப்ளஸ் மாயை ப்ளஸ் ரஜோகுணம். யாருடைய ரஜோகுணம், மாயையினுடைய ரஜோகுணம், அம்பாளுடைய ரஜோகுணம். நம்ம செயல்பாடுகளுக்கு அத்தனைக்கும் காரணம் இந்த 3 குணங்கள் தான். இந்த 3 குணத்துக்கு பூர்ணமாக இருக்கிறவ அம்பாள். அப்போ ஜீவராசிகள், இப்போ ஜீவராசிகள், அடுத்தது பிரம்மம் ப்ளஸ் மாயை ப்ளஸ் தமோகுணம், ஜடமாக இருக்கிறது, அதுதான் பஞ்சபூதங்கள். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பிரம்மம் ப்ளஸ் மாயை ரெண்டாச்சு ப்ளஸ் ரஜோகுணம் என்னாச்சு, 3 ஆச்சா. ரஜோகுணம் எதுக்குள்ளே ஒடுங்குதுன்னா அம்பாளுக்குள்ளே ஒடுங்குது, அப்போ 2 கிடையாது, 1 ஆச்சு அங்கே. அம்பாள் எதுக்குள்ளே ஒடுங்குதுன்னா சிவத்துக்குள்ளே ஒடுங்குது, அப்போ 2 இல்லை, 1 ஆச்சு. 3 2 ஆகி 2 1 ஆகுது. இப்போ தனியாக எப்படி சேர்த்தமோ அப்படி பிரிக்கணும்னு சொன்னால், பிரம்மம் ப்ளஸ் மாயைனா பிரம்மம் 1 ப்ளஸ் மாயை 0, 1 ப்ளஸ் 0 ஈக்குவல் டு 1. 1 ப்ளஸ் 0 ப்ளஸ் 0, 1 சுவாமி ப்ளஸ் 0 அம்பாள் ப்ளஸ் பிரணவம் ஜீவராசிகள். இப்போ ஜீவராசிகளுக்குள்ள என்ன இருக்குன்னா, சுவாமி அம்பாள் தான் ஜீவராசி, வேறு ஒன்றும் கிடையாது. அது ஜடமாக இருக்கட்டும், சேத்தனமாக இருக்கட்டும், ஈசாவாசியம் இதம் சர்வம்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளிலையும் சிவம் இருக்குது, சித்தாந்தம் இது, வேதாந்தமும் இதான் சொல்லுது. இது சொன்னது வேதாந்தத்தினுடைய வாக்கியம், புரியறதுக்காக சிவம் சக்தின்னு சொல்கிறது, அதான் சித்தாந்தம். இறைவனை 2 வழியாக வழிபடலாம், 32 வழி இருக்குது. அதில் மேலான வழி ஞான யோகன்னு திருமூலர் சொல்கிறார், பின்னாடி வருது, அற்புதமாக சொல்கிறார், எல்லாத்தையும் உடைக்கிறார், எல்லாத்தையும் உடைக்கிறார், அதுதான் மேலானதுன்னு சொல்லிட்டார். எப்படி ஸ்ரீகிருஷ்ணன் சொன்னாரோ, 32 வித்யாவில் நான் வந்து பிரம்ம வித்யாவாக இருக்கிறேன், பிரம்ம ஞானமாக இருக்கிறேன், ஞான யோகமாக இருக்கிறேன்னு சொன்னாரோ, அதே திருமூலரும் வழிமொழிகிறார். அது ஒரு பக்கம். இப்போ பிரம்மம் ப்ளஸ் மாயை ப்ளஸ் சத்வகுணத்தில், இப்போ ப்ளஸ் ப்ளஸ்ங்கிறதெல்லாம் நம்ம எடுக்கும்போது சத்வகுணம் அம்பாளுடையது. ஆச்சா, அப்போ மாயை ப்ளஸ் சத்வகுணம் 2 1 தான், மாயையுடைய வேல்யூ 0. இப்போ 1 ப்ளஸ் 0 ப்ளஸ் 0, அதுதான் பாயிண்ட்டு. அப்போ டோட்டல் ஈக்குவல் டு 1 தான். இப்போ நம்ம 3 பார்க்குறோம், 1 3 தெரிகிறது, 1 3 தெரிகிறது. அனுபவத்தில் தெரியும், ஆரஞ்சு பார்த்தா இல்லை. ஆரஞ்சு பார்க்குறதுனா இதுக்குள்ளே எதது சேர்ந்துருக்கு, அதை பிரித்தா எது எஞ்சி நிற்குதோ அது 1. புரியுதா சொல்கிறது? அதை தான் அவன் அவள் அதுன்னு சொன்னது. அவன் இறைவன் சிவம், அவள் அம்பாள் பார்வதி, அது குழந்தையாக இருக்கிற பிரணவம் ஜீவராசிகள் அல்லது முருகப்பெருமான். பெரிய தத்துவம் இது. சோமாஸ்கந்தர்லாம் சும்மா இந்த உலகத்தில் எந்த மொழிக்கும் எந்த சமுதாயத்துக்கும் சமயத்துக்கும் இல்லாத தனிச்சிறப்பு, அறிவியல் பூர்வமாக இருக்குது. இது எல்லாத்தையும் கடந்தது தான் வேதாந்தம். வேதாந்தம் தான் உலக மக்களால் ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஒன்றுன்னு சொன்னால் தான் அவன் ஏற்றுக்கிறான். சரி, அதை பக்கம் அவன் ஏற்றுக்கணும் ஏற்றுக்கல, அது வேறு விஷயம். நம்மளுக்கு புரியறதுக்காக
சரியை கிரியை யோகம் ஞானம்னு படிக்கட்டு வச்சாங்க. முதல் 25%, அடுத்த 25%, அடுத்த 25%, அடுத்த 25%, 100%. எனக்கு என்னென்னா இந்த ஞானம் வரைக்கும் சொல்லுது, சரியை கிரியை யோகம் ஞானம் வரைக்கும் சொல்லுது. என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் சொல்கிறேன், ஏன்னா ஒரு அனுபவம் என்னுடைய லைஃப்பில் எல்லாத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வேதாந்தத்துலேயும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், சித்தாந்தத்துலேயும் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய வாழ்க்கை வந்து இதே நாளும் கலந்து தான் ஓடிக்கிட்டு இருக்குது. எப்படி ஓடுதுன்னா, பக்தி யோகம் போகுது, ஞான யோகம் போகுது, கர்மயோகம் போகுது, கிரியா பூஜை பண்ணுறோம், ராஜயோகமும் போகுது, தியானம் பண்ணுறோம். அது கேஷுவலாக நடக்குது. ஆரம்பத்தில் எது இருந்ததுன்னா பக்தி யோகம் தான் இருந்துச்சு. பக்தி யோகம் வரதுக்கு முன்னாடி ஞான யோகமாக இருந்துச்சு. முதல்ல ஞான யோகம் தான். ஓரளவுக்கு இந்த உலகத்தை பற்றிய புரிதல் வந்து ஒரு 9th standardக்குள்ளே வந்துச்சு. தீவிரமாக சிந்திச்சிருக்கேன். அதுக்கப்புறம் 14 வயசுக்கு மேலே 32 வயசு வரைக்கும் தீவிர சிந்தனை இல்லை. சிந்தனை போச்சு சுத்தமாக. சர்வீஸ் பண்ணுறேன். எப்படி சர்வீஸ் பண்ணேன்னா, கோவிலில் வந்து திருப்பணிகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உழவார் பண்ணி, திருப்பணி, அந்த பண்ணி, இந்த பண்ணிலாம் பண்ணிட்டுருக்கேன். அது வந்து ஒரு 21 வயசில் பூர்ணமாக இறங்கினுச்சு. 21 வயசில் எஸ்பெஷலி 98லேருந்து ஃபுல் டைம் சிந்தனை. எந்த சிந்தனை? யோகத்துக்கு வந்துட்டேன். இவ வந்திருக்காரு எனக்கு தெரியல. நான் யோகத்துக்கு வந்திருக்கேன். 98லேருந்து இன்றைக்கு வரைக்கும் சுவாமி கூட பயணம் செய்கிறோங்கிறது தெரிஞ்சதை தவிர நம்ம யோகத்தில் இருக்கோன்னு தெரியல. அந்த படித்த நிலையை அவரே கொண்டு வந்திருக்கார். முதல்ல ஞானம் வந்துச்சு எனக்கு, அப்புறம்தான் பக்தி வந்திருக்கு. பக்தி வந்ததோட சரியை செயல்பட ஆரம்பித்ததுக்கு அப்புறம் அது சரியையிலேருந்து எங்கே கொண்டு போய் விட்டுருக்குன்னா, யோகத்தில் போய் விட்டுருக்கு. இதெல்லாம் அனலைஸ் பண்ணலை. நம்ம அனலைஸ் பண்ணி அறிஞ்சு புரிஞ்சுலாம் செய்யலை. ஒரே ஒரு விஷயம் பிடிச்சது, சுவாமி கூட பயணம் செய்கிறோங்கிற ஒரு ஆனந்தம். வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு சுயநலம் கிடையாது, ஒரு சங்கல்பம் கிடையாது. எல்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் அதை கேட்கணும், இதை கேட்கணும். இவ்வளோ பெரிய உழவு நடந்திருக்கு, எதாவது சுவாமிகிட்ட கேட்கணும்னு எனக்கு வெல்விஷர்லாம் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, திட்டியிருக்காங்க. என் லைஃப் அப்படி போச்சு இப்படி போச்சுலாம் முதல்ல க்ரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. அவங்க சொல்கிறது அவங்களுக்கு தெரியாமல் சொல்கிறாங்கன்னு நினச்சி சிரிச்சுக்குவேன். அப்புறம் சில பேர் காரசாரமாக சண்டை போட்டவங்களாம் உண்டு. நானும் காரசாரமாக பதிலடி கொடுத்தவங்களாம் உண்டு. வெல்விஷர் வெல்விஷர் நல்லது தான் சொல்கிறாங்க. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறாங்க. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை. இப்போ யோகம் போய் 25 வருஷம் ஆகி 45வது வயசில் தான் வேல் பூஜை கொடுத்தாரு. அது ஒரு பெரிய மிராக்கள் சொல்லியிருக்கோம். அது கண்டினியூ ஆகி 5 வருஷம் கிட்டத்தட்ட 1500 பூஜை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் வேத விசாரத்தை ஓப்பன் பண்ணு, வாயை தரோம். இன்னும் என்ன ஓப்பன் பண்ண போகிறான்னு தெரியல. ஒரே புரியாத புதிராக இருக்குது. என் வாழ்க்கையே எனக்கே புரியாத புதிராக இருக்குது. எல்லாம் மிராக்களான விஷயம், சாதாரண விஷயம் இல்லை. சாதாரண மானுட நிலையில் இருந்து செய்ய முடியாத விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கார். அப்புறம் நம்ம இங்கே நான் பண்ணினேன் நீ பண்ணினேன் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. சொன்னால் அபத்தம், நான் பண்ணுறேன், நான் போகிறேன், நான் தான் பேசுகிறேன் அப்படின்னா அபத்தத்துலேயும் அபத்தம், அபத்தம், அபத்தமோ அபத்தம். சரி, அவர் ஏதோ நம்மளை வச்சு விளையாடிட்டு இருக்காரு, விளையாடட்டும். நமக்கு சுகமாக இருக்குது. நமக்கு பெரிய சந்தோஷம் என்னென்னா, அவர் என்ன பண்ணாலும் நமக்கு ஜாலியாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. ஏதோ ஒரு மகிழ்ச்சி இருக்குது, ஆனந்தம் இருக்குது. அந்த ஆனந்தத்தை எப்படி சொல்கிறதுன்னு கூட சொல்ல முடியாது. இதில் நெகட்டிவ்ஸு, கரெக்டிவ்ஸு, கிரிட்டிசிசம் அதெல்லாம் வரும், வந்து போங்க. நம்ம கிட்டக்கே வராது. நம்ம கிட்டக்கே இந்த சினிமாலாம் காட்டுவாங்க, ஒரு வேல் போங்க அப்படியே டக்குன்னு திரும்பிடும், கீழே விழுந்துடும். இடிக்காமலே அவங்கள குத்தாமலேயே கீழே இறங்கிடும், விழுந்துடும். அது மாதிரி எத்தனையோ ஏவுகணைகள்லாம் விட்டுருக்காங்க. எல்லாம் துள் துளாக்கிட்டார் சுவாமிநாத சுவாமி. ஒரு கவசத்தை போட்டார், தூரத்தில் வச்சுட்டார் எல்லாரையும். அப்படி ஒரு தனி சர்க்கிள் போட்டு, தனி ரவுண்டு ஒரு கேம்பஸ் போட்டு அதுக்குள்ளேயே வச்சு அப்படியே இன்றைக்கி வரைக்கும் இப்படியே கொண்டு போயிட்டுருக்காருன்னு வச்சுங்களேன். இது எதுக்கு பேசுகிறோன்னா, இந்த மாயை ஜகத்து இதெல்லாம் எனக்கு புரிஞ்சுது. என்னுடைய வெற்றிக்கு காரணம் இந்த ஞானம் தான், இந்த பிரம்ம ஞானம் தான் என்னுடைய வெற்றிக்கு காரணம். டீனேஜ் ப்ராப்ளத்துலலாம் மாட்டலை. திருமணம் வரைக்கும் பூரண பிரம்மச்சரிய, பரிபூர்ண பிரம்மச்சரியத்தோடு இருந்திருக்கேன். இதுக்கு மேலே என்ன அப்படிலாம் நடந்திருக்கு? இதெல்லாம் என்னென்னா தெரியாமலே நடந்த விஷயங்கள். தெரியாமலே இப்படி இருக்கணும், இப்படி போனேன். இந்த பிரம்ம ஞானம் நமக்குள்ளே எப்படி போணுச்சு, எப்போ போணுச்சு தான் புரியல. அந்த காலத்தில் இருந்துச்சு, அதுக்கப்புறம் தொடர்ந்து சிந்தனைகள்லாம் கிடையாது. இந்த மாதிரி ஞான விசாரம் கிடையவே கிடையாது. எத்தனை வயசு வரைக்கும்னா, இந்த வேத விசாரம் ஆரம்பிக்கிற வரைக்கும் ஞானத்தை பற்றிய, அதாவது பிரம்மத்தை பற்றிய சிந்தனை இல்லை. பிரம்மத்தை பற்றிய ஞான விசாரம் இல்லை, சத் விசாரம் இல்லை. ஆனால் பிரம்மத்தை நினச்சிட்டே இருக்கேன், சுவாமியை நினச்சிட்டே இருக்கேன். எங்கேயோ போனாலும் கால் இங்கே தான் வரும். என்டர்டெயின்மெண்ட்டு, சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம், என்னென்னலாம் உற்சவம், எனக்கு தீபாவளியே கந்தசஷ்டி தான், அப்படி தான் அழைச்சிட்டு போயிட்டு இருந்தார். அதில் நிறைய ஆயிரக்கணக்கான மிராக்கிள்ஸு,
எனக்கு கூட இருந்தவங்களுக்குலாம் தெரியும், எல்லாம் இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க, உயிரோடு இருக்காங்க. இப்போ அவரே கொடுத்தது தான் வேல் பூஜையும் வேத விசாரமும். காலையில் வேல் பூஜை பண்ணு, சாயந்தரம் வேத விசாரம் பண்ணு, மத்தியானத்தில் தியானம் பண்ணுன்னு விட்டார். இப்போ அப்படி போயின்னு இருக்கு. இந்த அறிவு வந்ததுனால தான் பல தவறுகள்லேருந்து நம்ம சிக்காமல் வாழ்க்கையை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடிஞ்சிச்சு. ஏக்கு விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞானங்கிற வார்த்தை மிகச்சரியான வார்த்தை. சரி, இந்த பிரம்மம் ப்ளஸ் மாயை ப்ளஸ் ரஜோகுணம் தான் மானுடம்னு சொல்லியாச்சு. இப்போ மானுடம் அதிகமாக எந்த இதில் தான் பிரதானமாக இருப்பான்னா ரஜோகுணத்தில் தான் இருப்பான். ரெண்டாவது தமோகுணம். சத்துவகுணத்துக்கு அவனுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு இருப்பான். என்றைக்காவது ஒரு நாளைக்கு கோயிலுக்கு வெள்ளிக்கிழமைக்கு போவார், கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி போவார், கிருத்திகைன்னா அன்றைக்கி போவார். செவ்வாய்க்கிழமை நான் முருகனை பார்த்துருவேன், பெரிய அச்சீவ்மெண்ட்டாக சொல்லுவார். கிருத்தியை கண்டிப்பாக நான் விரதம் எடுத்துருவேன்பார். என்னமோ அவருக்காக இவருக்காக தான் இவர் எடுக்கிறாரு, அது அவருக்கு தெரியாது. சரி எடுக்கட்டும், எடுக்காமல் இருக்கிறது எடுக்கட்டும் அப்படின்னு இருக்குது. இப்போ அதை நீக்கிறாரு. எதை நீக்கிறாரு? சங்கரர் வந்து இந்த மாயையை ஜீவனோட நீக்கிறார், பிரிக்கிறார், பிரித்து காமிக்கிறார். எது எப்படி பிரிக்கிறார்னா, இந்த 36 தத்துவங்களாக பிரிக்கிறார். உடம்புல என்னென்ன இருக்குங்கிறார். உடம்பே வந்து பஞ்சபூதங்களுடைய சேர்க்கை. இது எப்படி சேர்ந்துருக்குன்னா, பஞ்சபூதத்தினுடைய இப்போ மண்ணுன்னு எடுத்தால் அதில் 50% எடுத்துக்கும். 5 பூதங்கள் இல்லையா, மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இதில் முதல்ல ஒரு மண் 50% எடுத்துக்கும், பாக்கி 4லேருந்து 12.5% எடுத்துக்கும். 4 12 எத்தனை? 50. தன்னுடைய 50 சேர்த்து ஒரு ஸ்வரூபத்தை பண்ணுறது. அப்புறம் இந்த மண்ணை விட்டுட்டு ரெண்டாவது நீரில் 50% வச்சுக்கும், பாக்கி 4 பூதங்கள்லேருந்து 12.5%. இதுதான் கெமிஸ்ட்ரி, இதுதான் மனுஷனுடைய கெமிஸ்ட்ரி. அதாவது இப்போ நீங்கள் ஒரு 5 பேர் உங்கள் கிளாஸ்மேட்டு ஒரு ட்ரிப்புக்கு போகிறீங்க. நீங்கள் தயிர் சாதம், ஒரு புளி சாதம், இவர் எலுமிச்சை சாதம், இவர் வந்து ஒவ்வொரு சாதம், தேங்காய் சாதம் அப்படின்னு 5 பேர் எடுத்துகிட்டு போகிறீங்க. உங்கள் சாப்பாட்டில் 50% நீங்கள் சாப்பிட்றீங்க, பாக்கி 50% 4 பேருக்கு பிரித்து கொடுக்குறீங்க. அதேமாதிரி 4 பூதங்களும் தன்னுடைய 50 வச்சுக்கிட்டு, அது மாதிரி இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்கள்லையும். இது பேர் பஞ்சீகரணம்னு பேர் சம்ஸ்கிருதத்தில். ஆச்சா, இதை வச்சு தான் உடம்பு படைக்குது. இப்படி எப்படி படைச்சது, எப்படி சேர்த்துச்சோ அதை சங்கரர் பிரித்து காமிக்கிறார். சங்கரர் இல்லை, அவங்க உபநிஷத்து பிரித்து காமிக்குது, வேதாந்தம் பிரித்து காமிக்குது. இப்போ எப்படி பிரிக்குது? உடம்பு என்ன, தாதுக்கள் என்ன, இந்த மண்டலங்கள்லாம் என்ன, நரம்பு மண்டலம், எலும்பு மண்டலம், இந்த உணவு மண்டலம், எல்லாத்தையும் பிரித்து காமிக்குது. பிரித்து காமிச்சிட்டு மனசுனா என்ன, பிராணம்னா என்ன, மனோமயம், பிராணமயம், அன்னமயம்னா என்ன, உடம்பு என்ன, அப்புறம் விஞ்ஞானமயம்னா என்ன, அறிவுனா என்ன, புத்தினா என்ன, சித்தம்னா என்ன, அகங்காரம்னா, எல்லாத்தையும் பிரித்து எல்லாம் இருக்குது. இது உயிர் இல்லை, இதெல்லாம் உயிரை சார்ந்து இருக்குது அப்படின்னு பிரித்து காமிக்கும் போது, இதெல்லாம் நேற்று இருந்துச்சு, நேற்று இல்லை, சாரி நேற்று இல்லை, இன்றைக்கி இருக்குது, நாளைக்கு இருக்காது, அதை புரிய வச்சார். அப்போ எஞ்சி நிற்கிறது என்னன்னா, இப்போ அவன் ஒரு சிஷ்யம் கேட்குறான் இல்லையா, கேட்ட கேள்வி, 7 கேள்வி கேட்குறான். இந்த ஆத்மானா என்ன, ஆத்மா எங்கேருந்து வந்துச்சு, அது எப்படி உடம்பு எடுத்துச்சு, அது ஏன் கைதியாக இருக்குது, அது எவ்வளோ நாள் கைதியாக இருக்கும், அதுலேருந்து எப்படி அது விடுதலைப்படும். இந்த 7 கேள்வியை கேட்கும்போது இப்போ எப்படி சேர்ந்ததோ அதெல்லாம் பிரிக்கிறார். பிரித்து காமிச்சு தான் இந்த மாதிரி 36 தத்துவங்களும் இல்லை, அதை கடந்து ஒன்று. அப்படி பிரித்து காமிச்சிட்டே வரும்போது அவனுக்கு என்ன டவுட் வந்துருச்சுன்னா, எல்லாத்தையும் பிரித்து பார்த்தா கடைசியில் ஒன்றுமே இல்லையே சுவாமின்னு குருக்கிட்ட கேட்குறான் சிஷ்யன். ஒன்றுமே இல்லையேன்னு, ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறது யாருன்னு கேட்குறாரு. ஒன்றுமே இல்லைன்னு ஒன்று சொல்லுதில்லை, அதுதான் நீ, அதுதான் பிரம்மம், அதுதான் உயிர் அப்படின்னு சொல்கிறார். ஆச்சா, இப்போ 1 + 0 + இல்லை, அந்த ஜீரோவை எடுத்துட்டும்போது இருக்கிறது ஒன்று தான் இல்லையா, அதுதான் சித்துங்க கூடிய நம்ம உடம்பு, அதாவது நம்ம உயிர். இப்போ இந்த சித்து உடம்புக்குள்ளே இருக்கிற சித்து சிதாபாசம்னு சொன்னால், உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் சித்து, சூக்ஷ்ம உடம்பு வந்து சிதாபாசம்னு வச்சுருக்கோம்.
இதே வெளியில் இருக்கிற பரபிரம்மம்னு பேசினோம்னா அது சித்து சூரியன் ஒரிஜினல். நம்ம வந்து உயிர் வந்து சித்தாபாசம், ஜீவன் வந்து சித்தாபாசம். சித்தாபாசம்னா ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்ன்னு பேர், ஆர்சின்னு சொல்லியிருக்கேன். ஆர்சி ஓசி ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ பரபிரம்மம் ஜீவாத்மா பரமாத்மா, மேலே இருக்கிறது பரமாத்மா அது ஒரிஜினல், நாமெல்லாம் ரெஃப்ளெக்டட். அப்புறமா நாமளும் இல்லைன்னு சொல்லிடுவோம், நாமளும் இல்லை அப்படின்னு சொல்லும். ஒன்று இருக்குல்ல அதுதான் நாம அப்படின்னு சொல்லிடும். அது ஒரு அறிவு நிலையில் உச்சம். அது இப்போ ஒத்துக்க மாட்டோம், இப்போ புரியவும் புரியாது. எத்தனை வாட்டி நான் சொன்னாலும் புரியாது. கொஞ்சம் சூக்ஷ்மம் வரப்போ கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைப்பேன். ஏன்னா நான் புரிஞ்சுட்டேன், அடியேன் புரிஞ்சதுனால தான் இதை விளக்க முடியுது. இல்லைன்னா விளக்க முடியாது, சும்மா படிச்சுக்கிடிச்சலாம் இது சொல்லவே முடியாது. சரி, அந்த நிலைக்கு வந்தாச்சு, மனநிலை வந்துடுது. சரி, இப்போ நம்ம இருக்குன்னே வச்சுக்கிறோம், நாம் ஒன்று இருக்கோம், சித்துன்னு வச்சுக்கோம். நம்ம சித்து, நம்ம வந்து சித்து. ஆக்சுவலாக நம்ம சித்தாபாசம் சித்து கிடையாது. இப்போ சித்தா வச்சுக்குவோம், உள்ளே இருக்கக்கூடிய உயிர் சித்தாவும் நம்ம மனசு வந்து, மனசு சித்து புத்தி அகங்காரம் வந்து சித்தாபாசமாக வச்சுக்கிட்டு தான் இப்போ பேசுகிறோம். ஏன்னா அப்போ தான் புரியும், அதுக்கப்புறம் அதையும் நீக்கிடுவாங்க. இப்போ அப்படி நீக்கினப்போ ஒன்று இருந்துச்சு இல்லையா, அதுதான் சேத்தனம். இந்த சேத்தனமும், சேத்தனம்னா உணர்வுன்னு சொல்லக்கூடியது, நான் இருக்கிறேன். ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால, இல்லைன்னு சொன்னது யாருன்னு கேட்கும்போது நான் தான் சொல்கிறான். அவன் நான் தான் சொல்கிறான்ல, நான் தான் இருக்கேன் வேறு ஒன்றும் இல்லைன்னு சொன்னான்ல, அந்த நான் தானும் அதுதான் அகம் பிரம்மாஸ்மி. இல்லை ஒன்றுமே இல்லைன்னு சொல்லும்போது அந்த சொல்கிறது யாருப்பான்னு கேட்டால் அது நான் தான் அப்படின்னு சொல்கிறேன்ல. நான் தான் இப்படி கை வைக்கும்போது நெஞ்சில் கை வைப்போம். இந்த நெஞ்சுங்கிறது தான் ஹிருதய குகான்னு சொல்கிறாங்க, சரியா? அது கேஷுவலாக எல்லாருக்கும் உள்ளது. ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஞானிகள் சித்தர்கள் வகைகளும் தலைக்குள்ளே சொல்கிறாங்க. தலைக்குள்ளேயும் இந்த ஏழு உறுப்புகள், ஏழு ஆதாரங்கள் எல்லாமே இருக்குது. மேலேயும் பிண்டத்தில் இருக்கிறது எல்லாம் அண்டங்கிற தலைக்குள்ளே இருக்குது. முதல்ல அண்டங்கிறது வெளியில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டம், அப்புறம் நம்மளுடைய தலை வந்து அண்டம், தலையும் உடம்பும். உடம்புக்குள்ளேயே அண்டம் பிண்டம் இருக்குது, உடம்புக்குள்ளேயே அண்டம் தலை பிண்டம் கழுத்துக்கு கீழே. இப்போ நாம் ஜீவராசியாக இருக்கிறவன் தபஸ் பண்ணி தியானம் பண்ணி சத்விசாரம் பண்ணி பூர்வ மத்திக்கு வந்துட்டோம்னா ஜீவராசியில் வந்து கீழான பிறவி கிடையாது, ஊர்தவ கதிக்கு வந்துடுது. பூர்வ மத்திக்கு ஒருத்தன் தியானம் பண்ணணும் பூஜை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டானா, தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி பூஜை பண்ணுறது மஸ்ட்டு, அது புரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு புரியலை, அதுதான் இப்போ நம்ம முயற்சி பண்ணுறோம், அதை புரிய வைக்கணும். கிரியாவுடைய இதை, விசேஷத்தை புரிய வைக்கணும். ஏன்னா எல்லாருமே ஒரு லட்சியத்தில் ஜெயிக்க மாட்டுறான். என்ன காரணம்னா அவனுக்கு யோகம் இல்லைன்னு சொல்கிறான். யோகம்னா என்ன அர்த்தம்னா அந்த வேலையை அவன் கண்டினியூவாக பண்ண முடியல. ஏதோ ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறானா அதை சித்தி பண்ணணும்ல, சித்தி பண்ணுறதுக்கு அவனுக்கு புண்ணியம் பலன் கொடுக்குது. புண்ணியம் பலன் கொடுக்கறது கிரியா வேணும், கிரியாங்கிறது தான் பூஜை. புரியுதா சொல்கிறது? அந்த பூஜையை வந்து நீங்கள் முதல்ல கலந்துக்கணும். எங்கே பூஜை நடந்தாலும் ஒன் ஹவர் உட்காரணும், டெய்லி ஒன் ஹவர். நீங்கள் தா வாழ்நாள் ஃபுல்லாக டெய்லி ஒன் ஹவர் பூஜையில் உட்காருது அதி உத்தமமான வேலை. இது கண்டினியூ ஆனிச்சுனா அப்புறம் நீங்கள் பூஜையை விட்டுலாம் தியானத்தில் உட்காரலாம், அந்த பலன் அங்கே கிடைக்கும். இப்போ நான் டைரெக்டாக தியானத்தில் போனால் நாட்கள் ஆகும். இதில் நீ எவ்வளோ செலவு பண்ணணுமோ அந்த நேரத்தை அங்கே அது இழுத்துரும். இப்போ எல்லாத்துக்கும் மூலாதாரமாக இருக்கிறது இந்த சிரவணம், இந்த சத்விசாரம் பண்ணுறோம்ல, இப்போ உட்காந்து பேசுகிறோம் இல்லையா, இதுதான் நாளத்தையும் தூக்கி நிறுத்துது. அதனால தான் இது நம்பர் ஒன்னாக இருக்குது. சரியே கிரியே யோகம் ஞானத்தை கடந்த நிலையும் இருக்குது, அதை தான் சொல்ல வந்தேன். இப்போ அடியனுடைய அனுபவத்தை சொல்ல வரும்போது இந்த ஞானம் வரைக்கும் சைவ சித்தாந்தம் நிறுத்திடுது, வேதாந்தமும் ஞானத்தோடு நிறுத்திடுது. அதுக்கு மேலே பல நிலைகள் இருக்கிறதா நான் உணர்கிறேன், அடியன் உணர்கிறேன். இருக்குது ஒன்று, இருக்குது சிறப்பு, இருக்குது பல உயர்வான சந்தோஷங்கள். இவங்க ஆனந்தத்தோடு நிறுத்திக்கிறாங்க. ஞானங்கிறது ஒரு படிக்கட்டு தான் நான் நினைக்கிறேன், என்னுடைய அனுபவம், என்னுடைய அனுமானம், அனுபவம், அனுமானம் முக்கியமாக, அனுமானம். ஏன்னா மற்ற விஷயங்களோடு நான் கம்பேர் பண்ணி பேசும்போது அடியனுடைய அனுமானமும் பொய்த்தது கிடையாது. நம்ம ஏனோ தானோ இங்கே பொய்யுக்கோ பகட்டுக்கோ புரட்டுக்கோ சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இதுக்கு மேலான சந்தோஷங்கள், பேரானந்த நிலைகள், சர்வசித்தி நிலைகள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் வேதம் மறைச்சி பேசுது, அதை நம்ம கண்டுபிடிக்க தான் போகிறோம். முருகப்பெருமானுடைய சிறப்பு என்ன தெரியுமா, எவ்வளவு மறைச்சி வச்சுருந்தாலும் கண்டுபிடிச்சிடுறாரு, எங்கே மறைச்சி வச்சுருந்தாலும் கண்டுபிடிச்சிடுறாரு, சொல்லி கொடுத்துட்றாரு நமக்கு. அதனால் சொல்லி கொடுப்பாரு, நம்ம அதை போவோம். இருந்தாலும் இந்த ஞான நிலையை வர வரைக்கும் நம்ம உங்களுக்கு புரிதல் வேணும் இல்லையா, அதனால் ஞானம் இப்போதைக்கு உச்சதமாக இருக்குது. ஞானத்துக்கு மேலே பல நிலைகள் இருக்கிறத அடியேன் உணர்றேன், இன்றைக்கே சொல்லிடுறேன், முன்னாடியே சொல்லிடுறேன். ஏன்னா சொல்லி தான் செய்வார் சுவாமி, சொல்லி செய்கிறது தான் சுவாமிநாத சுவாமியுடைய வழக்கம். அப்போதைக்கு இப்போ சொல்லி வச்சிடறோம்.
அப்படி தான் இந்த வேதாந்த சாரமே எனக்கு எந்த சாஸ்திரமும் படிக்காமல் எந்த உபநிஷத்தும் அத்தியனம் பண்ணாமல் டே ஒன்று என்னுடைய லைஃபினுடைய அனுபவங்களை 10 நிலைகளாக சொன்னேன். 10 அறிவுன்னு சொந்த அனுபவத்தை வச்சு தான் சொன்னோம். அப்புறம் பார்த்தா ரெகக்னைஸ் பண்ணுது உபநிஷத்து எல்லாம் 10 நிலைகளை அழகாக சொல்லுது. 10 குப்பைகள் அறிவினுடைய அனுபவம் தான். அப்புறமா வேதத்தில் இருக்குது, 6 இருந்தால் 6 தான் இருக்குது. வேகம் மோகம்லாம் நம்ம சேர்த்தது. சரி, இப்போ என்ன சொல்ல வராருன்னா, இந்த ஜீவன்கிறது வந்து இந்த உடம்பில் இருக்கக்கூடிய 36 தத்துவங்களையும் கடந்து சேத்தனம் உணர்வுங்கிற ஒரு நிலை இருக்குது. அறிதல் வேற, புரிதல் வேற, உணர்தல் வேற. அதுக்குள்ளே உணர்வுலேயே பல நிலை இருக்குது, பல சூக்ஷமங்கள் இருக்குது. இப்போ முதல்ல மொட்டையாக மூணாக வச்சுங்க, அறிதல், புரிதல், உணர்தல். அச்சா, இப்போ எப்படி விளக்குறாரு, விளக்குனதுக்கப்புறம் என்ன வெளிப்படுது அப்படிங்கிறபோது, ஜீவாரத்தில் வந்து சேத்தனம் இருக்குது, உணர்வு இருக்குது. அதே உணர்வு தான் வெளியிலையும் இருக்குது. பரம்பொருளுக்கு வெளியே உள்ளெல்லாம் கிடையாது. நாம் தான் அதை வெளில உள்ளியான்னு ஒரு பில்டிங்கை கட்டிட்டு இது வரைக்கும் எழுதுங்கிறோம். ஒரு லிமிட்டேஷன் நம்ம தான் கோடு போடுறோம். இந்த கோட்டை அடிச்சிட்டோம்னா, கோட்டை கலைச்சிட்டோம்னா வெட்ட வெளி தானே இருக்க போகுது. இந்த ஸ்பேஸு தான் முக்கியமான ரோல் பண்ணுது, அதுதான் பிரம்மம். இப்போ வீடு இருக்குது, வீட்டில் ஒரு ஜங்க்ஷன் பாக்ஸ், ஜங்க்ஷன் பாக்ஸ் இருக்குது. கரண்ட்டு மெயினில் போகிற கரண்ட்டை நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இந்த கனெக்ஷன் தான் இறைவனுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு. இறைவனுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு அந்த வெள்ளிக்கோடு தான். அந்த வெள்ளிக்கோடை வந்து வெள்ளி கம்பியோ வெள்ளிக்கோடோ வெள்ளி கனெக்ஷனோ ஏதோ ஒன்று, வெள்ளி தொப்புள் கொடியோ ஏதோ ஒன்று, அது கட் ஆகும்போது தான் இந்த சரீரம் இயக்கத்தை நிறுத்துது. ஒன்றே தான், ஒன்றே தான். அதுக்கு உள்ளே வெளியே கிடையாது. புரியறதுக்காக உள்ளே வந்துச்சு வெளியில் போச்சு, நம்ம அது ஒரு கட் பண்ண தான். இதெல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ இப்போ பார்க்க போகிறோம். ஆ, ஞானிகள் யோகிகள்லாம் சிவராத்திரி அந்த ஒரு நாளுக்காக வருஷம் ஃபுல்லாக காத்திருப்பாங்களாம். நமக்கு சிவராத்திரியுடைய மகத்துவம் புரியலை. ஏதோ ஒரு 4-5 கோயிலுக்கு போயிட்டு வந்துடும். ஏதோ ஒன்று என்னென்னா வெர்டிக்கலாக இருக்கணும். அன்றைக்கி இந்த முதுகு தண்டு இருக்க நேராக இருந்துச்சுன்னா, நீங்கள் ஒரு வருஷம் உட்காந்து தபஸ் பண்ணக்கூடிய பலனை வந்து நீங்கள் மேலே கொண்டு வரக்கூடிய அந்த சக்தி சிவதளத்துக்கு தானாகவே பயணம் செய்யுது. நம்மளை மாற்றிக்கணும், வென்று எடுக்கலாம். அந்த ஒரு வருஷத்தை வென்று எடுக்கலாம். அது சிவராத்திரியுடைய மகிமை. அப்படியே பேசியிருக்கேன். அந்த வேனில் அழைச்சின்னு போவேன் எல்லா கோயிலுக்கும். சிவராத்திரி அன்னைக்கு வேன் வச்சு அழைச்சின்னு போவேன். இப்போ எப்படி ட்ரிப்பு பெருந்துறை போட்டிருக்கோம், 21-ஆம் தேதி. நீங்கள் உங்களுக்கு இன்னும் குரூப்பில் அதுக்கப்புறம் தானே ஜாயின் பண்ணீங்க. இப்போ ஒன்று போடுவோம், திரும்ப எல்லாம் புக் ஆகிடுச்சு. 1 or 2 கேன்சல் ஆகும், அதில் வரதான் வரலாம். திருப்பெருந்துறை, திருவாடனை, திருப்பரங்குன்றம், மதுரை மீனாட்சி அம்பாள், 4 பேரையும் பார்க்க போகிறோம். காலையில் 2, சாயந்தரம் 2, அப்படி பிளான் பண்ணுவோம். ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு மாதமும் போனோம். தொடர்ந்து 18 மாதம் போயிட்டே இருந்தோம். இந்த கரோனா வந்து லாக்டவுன் ஆனோனே சரி இப்போ நிறுத்தணும்னு நிறுத்தி நிறுத்தி வச்சிட்டோம். பூஜையை நிறுத்தும் போது அப்படின்னா ட்ரிப்புன்னு நிறுத்திட்டோம். சரி, இப்போ உடம்ப 1+0 வந்து 0 நீக்கினதுனால 1 மிச்சம் இருக்கு இல்லையா. அந்த 1 தான் சேத்தனம், அதுதான் உணர்வு, அதுதான் சித்து, அதுதான் சித்தாபாஷம், எல்லாம் அதுதான். சிதாபாஷங்கிறது பொய்யே, சித்து தான் உண்மை, ஒன்று தான் உண்மைன்னு சொல்லி முடிக்கிறார். அதை எப்படி சொல்ல போகிறார் அப்படிங்கிறத இப்போ பாருங்கள். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மம் விசுத்தம் பரம் ஸ்வதக சித்தம் நித்யானந்த ஏகரசம் பிரத்யக் அபின்னம் நிரந்தரம் ஜெயதி. சத்திய ஞானம் அனந்தம் பிரம்மம் விசுத்தம் பரம் ஸ்வதக சித்தம் நித்யானந்தம் ஏகரசம் பிரத்யக் பின்னம் நிரந்தரம் ஜெயதி. இதோடைய இதை சொல்கிறார், லட்சணம் சொல்கிறார். என்ன லட்சணம்? பிரம்மத்தினுடைய சேத்தனம் என்ன? அது என்றைக்கும் அழியாது. சத்தியம் 3 காலத்துலேயும் இருக்கும். அப்போ இதை எப்படி படிக்கணும்னா, சத்தியம் பிரம்மம். இது நம்மள்கிட்ட இருக்கா, மனுஷன்கிட்ட இருக்கா? இருக்குது. சத்தியங்கிற இது இருக்கா இல்லையா மனுஷங்கிட்ட? அழியாத ஒன்று இருக்கா இல்லையா நமக்குள்ள? அழியாத ஒன்று இருக்குது. அழியிறது உடம்பு, அழியாத ஒன்று தான் உயிர் இருக்கா? அப்போ சத்தியம் பிரம்மம். இப்படி எல்லாத்தையும் நீக்கினப்போ ஒன்று இருந்துச்சு இல்லை, அதுதான் சத்தியம். அதனால் சத்தியம் பிரம்மம். அப்புறம் ஞானம் பிரம்மம். அது எப்படி இருக்குன்னா, அறிவு ஸ்வரூபமாக இருக்குது. ஆனால் அதை மறைச்சிருக்கு. எது மறைச்சிருக்கு? இந்த 10 காமக்ரோதாதிகள் மறைச்சி வச்சுருக்கு. அப்போ ஞானம் பிரம்மம். இந்த காமக்ரோதாதிகளை நீங்கள் கடந்தீங்கன்னா ஞானம் வெளிப்படும்.
இல்லை ஞானம் வெளிப்பட்டால் காமக்ரோதாதிகள் ஒழிஞ்சு போகும். எப்பயுமே காமக்ரோதாதிகளை நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது முட்டாள்தனம். ஞானத்தை ஏற்றுக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஏன்னா உலகம் ஃபுல்லாக இருட்டு, 5% தான் வெளிச்சம் இருக்குதுன்னு சாஸ்திரமும் சொல்லுது, சயின்ஸும் சொல்லுது. நீ இருட்டு போகணும்னு நீ போகாது, வெளிச்சத்தை கொண்டு வாங்கிறது தான் சாஸ்திரம். இருட்டறையில் இருட்டா இருக்குன்னு சொல்லாமல் லைட்டை ஏற்றுறல்ல, ஒரு கேண்டில் ஏற்றுற, ஒரு அகல் தீபத்தை ஏற்றுறல்ல, ஏற்றுனா என்ன ஆகுது, ஏற்றுற இடத்துல அதோடைய கெப்பாசிட்டிக்கு வெளிச்சத்தை கொடுக்குதில்ல, அந்த இடத்துல இல்லை இருட்டு இல்லாமல் போகுது. எது ஈஸி, மொத்த இருட்டி விரட்டுறது ஈஸியாக, விளக்கு ஏற்றுறது ஈஸியாக? இப்போ நம்ம மானுடம் என்ன பண்ணுறோன்னா இருட்டோட சண்டை பொண்ணு கிடக்கும். வெளிச்சத்தை ஏற்றுறதுக்கு அறிவு இல்லை, குரு இல்லை. சொல்கிறது புரியுதா? அறிவு நம்ம இப்போ எல்லா பிரச்சனைக்கும் அறிவு இல்லாததாங்க காரணம். உச்சில யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமாக இருக்குது அறிவு இல்லைங்கிறது தான் வந்து நிற்குது, கடைசியாக வந்து நிற்கிறது. அறிவு ஏன் இல்லைன்னா குரு இல்லை, குரு ஏன் கிடைக்கலன்னா இறைவன் உனக்கு உன் மேலே கருணை இல்லை. ஏன் இறைவன் உன் மேலே, நீ தேடணுங்குது அது இறைவன், அது வழி காட்டுது, நீ தேடுனா வழி காட்டுது. தேடவே மாட்டுற, நீ வேற எதையோ தேடுற, தேடக்கூடாதெல்லாம் கரெக்டாக தேடுற. பதினஞ்சு வயசில் படிக்கிற வயசில் படிக்க மாட்டுற, 15 படிக்க வேண்டிய வயசில் வேற ஒன்று தேடுற, அப்புறம் வேலை தேட வேண்டியதோ இன்னொன்று தேடிட்டு கிடக்க, எல்லாம் மாறி மாறி ஓடுது உனக்கு, கொலாப்ஸ் ஆகி போச்சு. ஏன்னா குரு இல்லை, வழிகாட்டத்துக்கு இல்லை, நீ யார் பேச்சும் கேட்க மாட்டேன், சுயமரியாதை பக்கம் தெரிவு, எனக்கு எல்லாம் தெரியும், நான் எதுக்கு நமஸ்காரம் பண்ணும், யாருக்குமே தலை வணங்க மாட்டேன். அசுர சிந்தனை இது, வேறு ஒன்றும் கிடையாது. அம்மா அப்பாவுக்கு தலை வணங்கணும், குருவுக்கு தலை வணங்கணும், இறைவனுக்கு தலை வணங்கணும். வணங்கினா அவங்களுக்கு நல்லது இல்லை, உனக்கு தான் நல்லது. சயின்ஸு சொல்லுது தலை வணங்கினாலே நல்லதுங்குது, மூளையில் காத்தோட்டம் வருமுங்குது சயின்ஸு. மூணு பேர்ட்ட நீ தலை வணங்கி தான் ஆகணும். பிரச்சனைகள்கிட்ட தான் நீ தலையை நிமிர்ந்து நிற்கணும், பிரச்சனையை பார்த்து தான் தலையை வணங்கி கை கட்டி வாய் பொத்தி எல்லாத்தையும் பொத்திட்டு இருக்க. என்ன அறிவீனம், இனிமேல் என்ன ஆணவம் சொல்லக்கூடாது, என்ன அறிவீனம் தான் சொல்லணும். இப்போ சத்தியம் பிரம்மம், ஞானம் பிரம்மம், ஞானம் மறைக்கப்பட்டிருக்கு. அனந்தம் பிரம்மம், அன்லிமிட்டட். விசுத்தம் பிரம்மம், தூய்மையானது. பரம் பிரம்மம், மேலானது. சுத்தக சித்தம், தானே விளங்கக்கூடியது, யாரும் அதை ஏற்றி வைக்கல, அதுவே எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அண்ணாமலையார் மாதிரி, யாரும் அதை ஏற்றலை. நித்தியானந்தம் பிரம்மம், நித்தியப்படி ஆனந்த ஸ்வரூபம் பிரம்மம். ஏகரசம் பிரம்மம், ஒரே மாதிரி தான் இருக்குது, எந்த சலனமும் இல்லை, ஏகரசம் பிரம்மம். பிரத்யக் அபின்னம், பிரத்யக் அபின்னம்னா ஒவ்வொன்றுக்குள்ளேயும் பிரிஞ்சில்லை, சேர்ந்து இருக்கு. பின்னம்னா பிரிஞ்சிருக்கு, அபின்னம்னா பிரியாமல் இருக்குது. எல்லாத்துக்குள்ளேயும் ஒன்று இருக்குது, எல்லா பொருட்களுக்குள்ளேயும் ஒன்று இருக்குது, அது ஜடமோ சேத்தனமோ உள்ள, பிரத்யக் உள்ள, ஒவ்வொன்றுலையும் உள்ள அபின்னமாக ஒன்று இருக்குது, நிரந்தரமாக இருக்குது, நிரந்தரம் பிரம்மம். இதுதான் எல்லாத்தையும் கடந்து ஜெயிக்குது, ஜெயதி ஜெயதி. இதுதான் பிரம்மமே எல்லாத்தையும் கடந்து நிற்குது, பாக்கியெல்லாம் பொய்யெல்லாம் போயிடு. இத்தனை இதை சொல்கிறார். இந்த பிரம்ம வேற, நாம வேறன்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, இதுதான் மாயை. பிரம்ம தூரத்தில் இருக்குது, நாம் வந்து இங்கே இருக்கோம். பிரம்மம் பெரிது, நாம் அல்பம். இந்த சொன்னாலே சர்வஜன் அல்பஜன், பிரம்மாண்டம் அல்பாண்டம், பிரம்மானந்தா அல்பானந்தா, இதெல்லாம் என்ன காரணம், எல்லாத்தையும் ராமர் ராமதாசன் அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் பொய், அதுவும் இதுவும் ஒன்று தான். இன்னொன்று சொன்னப்பனா அது இல்லை இதுதான் இருக்குன்றவார் கடைசியில். இந்த அதுங்கிற வார்த்தையே சொன்னல, தத்துன்னு சொன்னலையா, தத்துவமசி, தத்துங்கிற வார்த்தைக்கே அவனுக்கும் பொருந்தும், அவளுக்கும் பொருந்தும், அதுக்கும் பொருந்தும், எல்லா ஸ்வரூபத்துலேயும் இருக்குது. எவ்வளோ விசேஷம் தெரியுமா, இங்கே ப்ரோனவுனே கிடையாது, ஹீஷி இட்டு வி அவர் அஸ் யூ யுவர் யூ எதுவும் கிடையாது, ஒன்லி
ஒன்னஸ் தான், ஒன்னஸ். அத்வைத்தம், துவைத்தமே கிடையாது, அத்வைத்தம், ஒன்னஸ். இந்த அறிவு வந்துச்சுன்னா, அதாவது பின்னம் பிரம்மம் வேறு நான் வேறு அப்படின்னு இல்லாமல் நானும் அவனும் ஒன்றே அபின்னம், பின்னம்னு வேறுபட்டது, அபின்னம் ஒன்றே பிரம்மமும் நானும் அபின்னங்கிற அறிவு வந்துடுச்சுன்னா நீ இத்தனை நிலைகளை உன்னுடைய அறிவு வேலை செஞ்சு சொல்லும். அச்சா மனிதன் இதில் என்ன சாரம் சொல்ல போகிறாருன்னா, மனிதன் எஸ்பெஷலி இப்போ சம்சாரி கேட்டால் என்ன சொல்கிறான், சம்சாரி என்ன சொல்கிறான், துக்கியாக இருக்கான், அசாந்தாக இருக்கான். அசாந்தனா என்னது, அமைதியாக இருக்க மாட்டான், அலைபவன் சொல்ல முடியா, பரபரப்பாக அலைஞ்சிக்கிட்டே கிடப்பான், ரஜோகுணத்தினுடைய வெளிப்பாடு அது. சம்சாரி, துக்கி, அசாந்த, அல்பானந்தா, புலம்பானந்தா, குழம்பானந்தா, குரோதி, குரோதினா என்னது, கோபக்காரன், புலம்புவான், அல்பமாக இருப்பான், பதட்டமாக இருப்பான், துக்கமாக இருப்பான், இத்தனை தத்துவம் இருக்குல்ல, இதெல்லாம் உண்மையாக பொய்யா? இப்போ நீங்கள் உங்களை அல்பான்னு நினைக்கிறீங்க, நினைக்கிறீங்களா இல்லையா? நீங்கள் நம்மளை நம்மள்கிட்ட உள்ள குறைபாடுகளை நினச்சி நம்ம முகம் மட்டமாக இருக்குமே. மற்றவங்க நம்மளை மட்டன்னு சொன்னால் திட்டுவோம், கோபம் வரும், சண்டை போட்டுருவாங்க. ஆனால் உங்கள் மனசாட்சிக்கு நம்ம மனசாட்சிக்கு நாம் ரொம்ப அல்பமாக இருக்குமே, இவ்வளோ கேவலமாக இருக்குமே, இவ்வளோ மட்டமாக இருக்குமே, என்ன ஒரு கேடுகட்ட வாழ்க்கை, இப்படிலாம் எல்லாரும் பேசிக்கிறான் தனக்குள்ளே. வண்டியில் போகும்போது பாருங்களேன், ஹெட்ஃபோன் இல்லாமலே பேசிட்டு போகிறான். முன்னெல்லாம் ஹெட்ஃபோனில் தான் பேசிட்டு போகிறான்னு நினச்சிருந்தா அதுவும் பொய்யுங்குது. ஹெட்ஃபோன் இல்லாமலே பேசிட்டு போகிறாங்க, அவனே பேசிட்டு போகிறான். யார்கிட்டயே பேசிட்டு போகிறான்னா அவனுக்கு அவனே பேசிட்டு போகிறான், புலம்பானுந்தா. இது உண்மையாக பொய்யா அதை சொல்லுங்கள், எது உண்மையாக பொய்யானா நீங்கள் அல்போன்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க, இது உண்மையாக பொய்யா அது சொல்லுங்கள், இது உண்மையாக பொய்யா? இல்லை வந்து பணிவாக, அதனால் பணிவுக்காக சொல்கிறீங்களா? நீங்கள் அல்போம் அப்படிங்கிறத வந்து, நான் அல்போம், நான் வந்து கெட்டவன், இல்லை நான் வந்து அனபிள், அதாவது என்னால் முடியலை, இன்னபிலிட்டி, இயலாதவன் அப்படின்னு சொல்லுது பணிவா உண்மையா அஞ்ஞானமா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆ பணிவா, நான் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறது பணிவா? நீங்கள் ஒன்றும் இல்லையா, பொய் சொல்கிறது அது. நீங்கள் ஒன்றுமே இல்லைன்னு பணிவாக சொன்னால் கூட அது பொய். நீங்கள் ஒன்று இருக்கிறதுனால தான் இதெல்லாம் யோசிக்கிறீங்க. நீங்கள் ஒரு பொசிஷனில் இருக்கீங்க, நான் செய்யலை அவர் செய்கிறான்னு சொல்கிறது வேறு, அது ஒரு குவாலிட்டி. எல்லாம் அவர் செய்கிறான், முருகப்பெருமான் செய்கிறான்னு சொல்கிறோம், அது உண்மை. கடவுள் இல்லாமல் உங்களை தனியாக யோசிங்க. நீங்கள் இது வரைக்கும் ஒரு பொசிஷனுக்கு வந்துருக்கீங்க, இப்போ நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க, வேலை தேடிட்டீங்க, திருமணம் பண்ணிட்டீங்க, குழந்தைகள் பெற்றெடுத்துட்டீங்க, வீடு கட்டிட்டீங்க, கடமைகளை எல்லாம் கரெக்டாக பண்ணிகிட்டே வரீங்க. நீங்கள் அல்பமாக கிரேட்டா? அப்போ ஏன் அல்பன்றீங்க, அல்பமாக நினச்சிட்டு இருக்கீங்க எல்லோரும். இது அறிவா அஞ்ஞானமா? இந்த பதிலே சொல்ல முடியல பார்த்தீங்களா, இவ்வளோ நாளாக நீங்கள் இதெல்லாம் யோசிக்கலை. இதெல்லாம் உண்மையாக பொய் அதை சொல்லுங்கள், நீங்கள் அல்பமாக கிரேட்டாக அதை சொல்லுங்கள். அப்போ ஏன் அல்பமாக நீங்கள் உங்களை கன்சிடர் பண்ணுறீங்க, எல்லாம் யோசிச்சு பாருங்கள் சார். ஒரு இதெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம்தான். நீங்கள் கிரேட்டு எல்லா விஷயத்துலேயும், சம்சாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரேட்டாக அது பொய். நீங்கள் அவளை ரீச் பண்ணி அச்சீவ் பண்ணது ஒன்றும் 50 வயசுக்கு மேலே ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, உங்களுக்கே தெரியும். அதுவும் இப்போ தான் புரிய வருது, அவ்வளோ நாளாக புரியல. ஏதோ ஓடிக்கிட்டு இருந்தோம், எல்லாம் ஓடுறான், எல்லாம் ஆடும் ஓடிச்சு நானும் ஓடினேன்னு ஓடிக்கிட்டே இருந்தோம். இப்போ வேதாந்த ஞானம் வந்து, பிரம்மஞானம் வந்து மெய் உணர்வு, மெய் அறிவு இல்லை. இப்போ மெய் அறிவில் தான் இருக்கீங்க, மெய் உணர்வுன்னு ஒன்று இருக்குது, ரியலைசேஷன். இப்போ நீங்கள் அடியான்னு சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் கிரேட்டுங்கிறேன். ஒரு குரு வந்து எல்லாருமே கிரேட்டாக தான் பார்ப்பார், ஏன்னா அவர் உண்மையை பார்க்குறார். நீங்கள் உங்களை நீங்கள் தாழ்த்திக்கிறதோ, உங்களை குறைச்சி பேசிக்கிறதோ, குறைச்சி மதிப்பிடுறதோ, தன்னடக்கமோ எது சொன்னாலும் பொய் தான். அது தன்னடக்கத்துக்காக சொல்கிறீங்களே தவிர அது உண்மை இல்லைல்ல. கட்டசிக்காக, டிப்ளமேட்டிக்காக, டிப்ளமசிக்காக, ஒரு அவையடக்கத்துக்காக நீங்கள் உங்களை குறைச்சி பேசிக்கிட்டு இருக்கீங்களே தவிர உண்மை அது இல்லை. இல்லை, இங்கே எனக்கு வந்து உண்மையாக பொய்யாங்கிற கேள்வி தான் நான் கேட்குறேன். அப்படி பார்த்தா நீங்களும் கிரேட்டு, இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம்.
நீங்களே ஏற்றுக்க மாட்டீங்க. இது சும்மா ஜி புகழ்றாரு நம்மளை, அவர் சும்மா எக்ஸாக்ரே திட்டுனா என்ன பண்ணுவீங்க, கோவம் வரும், திட்டுறாரா எப்பப்பாரு வந்தால் வந்தால் அறிவு இல்லைன்னு சொல்கிறாரு அப்படியே சொல்லுவீங்க. ஆனால் உண்மையாகவே போனால் உங்களை புகழ்ந்த புகழ உண்மையாகவே நீங்கள் எல்லோரும், நம்ம எல்லாருமே புகழுக்கு அடிமை, அது தெரியுமா, நம்ம எல்லாருமே புகழுக்கு அடிமை. ஏன்னா அதான் நம்ம சொரூபம். அட நம்மளை பார்த்து ஒருத்தன் இப்படி சொல்லிட்டானே அப்படி உயர்வாக சொல்லிட்டானே, உண்மையாக சொல்கிறானா, கிண்டல் பண்ணுறானா, இல்லை நம்மளை ஏதாவது பொழு பள்ளம் தோன்றுறானா, குழி பறிக்கிறானா அப்படின்னு நினச்சி பார்த்தோம்னா அது கூட போய் தான், உண்மை தான். நீங்கள் எப்பயுமே ஆனந்த ஸ்வரூபம், மகத்துவமானவங்க, அன்லிமிட்டெட். இப்போ சொல்கிறோம் இல்லையா, சத்தியம், ஞானம், அனந்தம், விசுத்தம், பரம், சுத்த சித்தம், இண்டிபெண்டன்ட். நல்லா புரிஞ்சுங்க, இண்டிபெண்ட், யாரையும் நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க, நல்லா புரிஞ்சுங்க. சாப்பாடு வச்சு தட்டு வச்சு சாப்பாடு வைக்கல, அஞ்சு நிமிஷம் ஆச்சு, பத்து நிமிஷம் ஆச்சு, அப்புறம் உட்காருவீங்களா நீங்கள்? நான் உட்காருவேன் அப்படின்னா அது அது நீங்கள்லாம் கிரேட்டு, அது வேறு. ஆஃபீஸ் வர நேரத்தில் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, நீங்கள் உட்காருவீங்களா? இதெல்லாம் அஞ்ஞானத்துக்குரிய விஷயம். டிபெண்டன்ட், இன்டிபெண்ட், நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க, நான் அங்கே போய் சாப்பிட்டுக்கிறேன்ட்டு இருவீங்க, அவ்வளோதான். கேன்டீனில் சாப்பிட்டுக்கிறேன்ட்டுருவீங்க, ஆஃபீஸ் டைமு என்ன ஒன்று வையே இல்லை, இல்லைன்னு சொல்லு. இப்போ என்ன பாயிண்ட் வருதுன்னா, இது அஞ்ஞானங்கிறது தான் உண்மை. எது நாம் வந்து அல்போன்னு நினைக்கிறது அஞ்ஞானம்னு நான் சொல்கிறேன், வேதம் அதான் சொல்லுது. நான் அடியன் கருத்து இல்லை, வேதத்தினுடைய கருத்தை அடியன் பிரதிபலிக்கிறேன், அது உங்களை சிந்திக்க வைக்கணுங்கிறதுக்காக இப்படி பேசுகிறேன். புரியுதா, புரியுதா? நீங்கள் யாருமே அல்பம் கிடையாதுங்க, நம்மளை அல்பமாக நம்மளை அப்படியே வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. புரியுதா? சரௌண்டிங்கெலாம் சொல்லு, ஏ விழுந்துருவா விழுந்துருவா விழுந்துருவான்னுவாங்க. உளுட்டுமேங்கிறேன், ஒரு வாட்டி விழுந்தா திரும்ப அது போகுமா? உளுட்டுங்கிறேன், ஒரு வாட்டி உளுட்டுமே. ஆ, அப்படி எத்தனை இடத்துல நீ பொத்தி பொத்தி காப்பாற்றுவேன் நான் கேட்குறேன். உழுவுறவன் உளுந்தே தீருவான், அது தெரியாது, அறிவு இல்லையா அதுக்கு உனக்கு? எல்லா இடத்துலையும் நீங்கள் 24 மணி நேரம் இதை பண்ணவிடாது, அதை பண்ணவிடா, அதை பண்ணவிடா, இதை பண்ணவிடாதுன்னா அவனை முடக்கி 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 சுய சிந்தனையே போயிடும் அவனுக்கு. வயசு 25 இருக்கும், எதாக இருந்தாலும் எங்கள் வீட்டில் தான் கேட்டு சொல்லணும்மா. பெரிய குட் ஆப்பர்ச்சுனிட்டியை கூட என்ன பண்ணுவான், இந்த மாதிரி டிசிஷனால் வீணாக போகிறான். ஏன் சுயமாக சிந்திக்க உடலை சிந்தித்து ஒரு காலை அடித்து நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு வேலை வேண்டாம், நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுங்க, அவ்வளோதான், விட்ருவாங்களா? நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ பிஸ்னஸ் மேக்னெட்டு, அவங்க பையன், நான் பிஸ்னஸ் பண்ண மாட்டேன், வேலைக்கு போகிறேன், கவர்மெண்ட் வேலைக்கு, விட்ருவானா? என்ன காரணம், தன்னை மாதிரியே வரணும்னு நினைக்கிறான், அது சரியாது. அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வரணுங்க, ஈர்ப்பு வந்துச்சுன்னா ஜாதகமே பார்க்க தேவையில்லை, அது தெரியுமா? லவ் மேரேஜில் ஜாதகமே அவசியம் இல்லை, உண்மையான லவ்வாக இருந்தா. அது மாதிரி ஒரு பிஸ்னஸ்லேயோ ஒரு படிப்புலேயோ ஒரு ஸ்கில்ல காமிக்கிறான்னா அதுதான் அவனுடைய ஃபீல்டு, அதுதான் அவனுடைய ஒரிஜினாலிட்டி. அதை விட்டுட்டு நீ இதை படி, அதை படி, டாக்டர் படி, என்னது இது? இப்போ முக்தினா என்ன, முக்தினா என்ன சொல்கிற பாருங்க. நான் அடிமை, நான் சிறியவன், நான் துக்கப்படுறேன், இதானே சொல்லிகிட்ருக்கோம் எல்லாரும். எவனாவது எப்படி இருக்கான்னு கேளு, நல்லா இருக்கான்பான், அதுவே துக்கமாக சொல்லுவான். அவன் கிட்ட சில பேர் கிட்டக்க போனால் அவனுடைய அந்த தொத்து வியாதி நம்மளை பிடிச்சிக்கும், அதனால தான் நிறைய பேர் கிட்டக்கே நிறைய பேரை சேர்க்கறது இல்லை, அது தெரியுமா? என்ன பாருங்கள், தன்னை பற்றி அவன் அவனே வேல்வேட் பண்ணி வச்சுருக்கான், நான் அடிமை, நான் சிறியவன், நான் துக்கி, எனக்கு ஒன்றுமே தெரில, நான் முட்டாப்பைய, நான் சூழலுக்கு கட்டுப்பட்டவன், நான் சூழ்நிலை கைதி, இன்னும் எவ்வளவு வார்த்தைகள் இருக்கோ, மட்டமான வார்த்தைகள் எல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கான் அவன், யார், சம்சாரி தான். அதனால தான் சுவாமி அவனுக்கு அனுகிரகம் அதிகமாக பண்ணுறாரு, நல்லா புரிஞ்சுங்க, சம்சாரிக்கு தான் அதிகமாக அனுகிரகம் பண்ணுறாரு சுவாமி. சன்னியாசிக்கு மாக்கி பேருக்கெல்லாம் ரெண்டாவது பட்சம் மூணாவது பட்சம் தான் அவருக்கு, ஆனால் நீ வேலை செய்யாத செய்ய தியானம் பண்ணுன்னு ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு வேலையை கொடுத்துட்றாரு. சம்சாரிக்கு தான் ஆசீர்வாதம் அதிகம், ஈஸியாக மேலே வரலாம், பக்தி யோகம் அவ்வளவு சிறப்பு, 90% ஈஸியாக ரீச் பண்ணிவிடுவான். புரியுதா சொல்கிறது? ஆனால் உண்மையான பக்தியாக இருக்கணும். மாணிக்கவாசகர் சொன்ன மாதிரி, நான் வந்து பக்த மாதிரி ட்ராமா போட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கேன்,
நீ அதெல்லாம் கண்டுக்க மாட்டற நான் உண்மையா உன்கிட்ட பக்தியே இல்லங்கறாரு சொல்றாரு ஓபன் பண்றாரு நாடகத்து நான் படிக்கல நானே கேள்விப்பட்டிருக்கேன் நாடகத்தார் மாதிரி நானும் நடிச்சிட்டு தான் இருக்கேன் சுவாமிங்கறாரு உண்மையான பக்தி இல்ல உன் மேல சம்பந்தன் மாதிரி பக்தி இல்ல அப்பர் மாதிரி பக்தி இல்லனா சொல்றாரு சொல்றாரு நமக்கே அது உண்டு இல்ல பையன் என்ன கூட எல்லாரும் பக்தர்னு சொல்வாங்க எனக்கு அந்த அளவுக்கு நான் தீவிரமா வெளியில பார்த்தா அவங்களுக்கு அப்படி தோணுது இவர் தீவிரமா பக்தி அப்படி எல்லாம் கிடையாது எனக்கு நான் யதார்த்தமா தான் இருக்கேன் அவங்களுக்கு அப்படி தோணுது தீவிரமா பக்தியா இருக்காருன்னு நான் தீவிரமான பக்தியில இருக்கணும் ஆசைப்படுறேன் அதுக்கான ஏதோ நடக்குது கொஞ்சம் நடக்குது வெளியில பாக்குறவங்க 100% நடக்கிற மாதிரி இருக்கு எனக்கு ஒரு 35% தான் நடக்கிற மாதிரி இருக்கு புரியுதா எனக்கு ஆவரேஜா தெரியுது அவங்களுக்கு பிரம்மாண்டமா தெரியுது அதை சொல்ல வரேன் அதே மாதிரி மாணிக்க வாசகர் சொல்கிறாரு சுவாமிகிட்ட சொல்கிறார் நாடகம் போட்டு நான் நடிக்கிற ட்ராமாவில் நடிக்கிற மாதிரி உங்கள்கிட்ட நடிச்சிட்டு இருக்கேன் உண்மையான பக்தன் இல்லையா நான் சொல்கிறார் பாருங்க மனம் விட்டு ஆ இப்போ நான் அடிமை நான் சிறியவா நான் துக்கி நான் அஞ்ஞானின்னு எல்லாரும் எவால்வேட் பண்ணி வைக்கிறோமா இல்லையா நம்மளை பற்றி முதல்ல நம்மளுடைய கிரேட்னஸ்லாம் எதாவது தெரியுதா தற்பெருமைன்னு சொல்லுவாங்க சொல்லுங்க தப்பே கிடையாது தற்பெருமை பண்ண சொல்லுது வேதம் தற்பெருமை தான் ஒன்று ரியலைசேஷன் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்ல சொல்லுதே எவன் சொல்லுவான் நானே கடவுள்னு சொல்லுடான்னு சொல்லுதே நான் தான் கடவுள் சொல்கிறான்னு சொல்லுது வேதம் சொல்லுது குரு சொல்கிறார் இதுக்கு மேலே என்ன வேணும் நீ தான் கடவுள்னு சொல்கிறாரு குரு பொய்யா சொல்கிறார் மறைச்சி போய் சொல்கிறார என்ன ஓப்பனாக தானே சொல்ல தத்துவமசிக்கு என்ன அர்த்தம் அகம் பிரம்மாஸ்மிக்கு என்ன அர்த்தம் அயமாத்மா பிரம்மம் மகா வாக்கியம் இதெல்லாம் என்ன அர்த்தம் இதெல்லாம் உலகத்தில் நம்பர் ஒன் ஸ்தானத்தில் இருக்குது இந்த வாக்கியங்கள் அனலைஸ் பண்ணவே முடியல எவனாலையும் தத்துவமசி ஒரு வார்த்தைக்கு 2 லட்சம் பேஜஸ் எழுத முடியும் அவ்வளோ விஷயம் இருக்குது அதுக்குள்ள பேச முடியும் சரி இதெல்லாம் உண்மையா பொய்யா என்னுடைய கேள்விக்கு இப்போ பதில் சொல்லுங்க இந்த மாதிரிலாம் இருக்கான் அதெல்லாம் இதிலிருந்து இதெல்லாம் பொய் இதெல்லாம் பொய் இதிலிருந்து அறிவால் தடைகளை நீக்கி உண்மை சுரூபத்தை புரிந்து மனத்தடைகளிலிருந்து விலகுவதே மோட்சம் மென்டல் பிளாக்கை எடுறா அதான்டா சஞ்சித கர்மா பிராரப்த கர்மா ஆகாமிய கர்மா எல்லா கர்மாவும் உன்னுடைய மென்டல் பிளாக்கு தான்டா மென்டல்னு சொல்கிறார் எல்லாமே கற்பனை தான் ஏன்னா இந்த 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 எண்ணங்களை வச்சு தான் நீ வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்க நம்மளால் முடியாது நம்மளால் செய்ய முடியாது நம்மளால் எதுக்கு சம்சாரிக்கு வைராக்கியம் இல்லாமல் போச்சு சலனத்திலே தானே இருக்கான் குழப்பத்திலே தானே இருக்கான் ஏன் கிரியா வேணும் கிரியா வேணும் கிரியா இல்லை இதை சொல்லி கொடுக்குற முக்கியமான பாயிண்ட்டை மறைக்கப்பட்டிருக்கு அது யார் மறைச்சா எப்படி மறைச்சாலாம் நான் பேச வரல மறைக்கப்பட்டிருக்கு எது மறைக்கப்பட்டிருக்குன்னா பூஜையில் டெய்லி 1 மணி நேரம் கலந்துக்கணும் வேத விசாரம் 1 மணி நேரம் பண்ணணும் பரோபகார்த்தம் 1 மணி நேரம் பண்ணணும் யோகம் தியானம் 1 மணி நேரம் பண்ணணும் அட்லீஸ்ட் 4 மணி நேரமாவது சத்வகுணத்தில் இருந்தானா பாக்கி 20 மணி நேரம் அவனுடைய வாழ்க்கை மேலான வாழ்க்கையே அமையும் ஒரு வேலையை 4 வாட்டி செஞ்சு வெட்டி அடைய மாட்டான் ஒரே வாட்டி செஞ்சு வெட்டி அடையும் 8 மணி நேரம் வேலையை 2 மணி நேரத்தில் செய்கிறதுன்னு சொல்கிறது இதுதான் இப்போ சத்வகுணத்தை பற்றியே யாருக்கும் தெரியாது பிறப்பாலாமல் ரஜோகுணத்துக்கு அடிமை வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான் பதட்டமாக இருப்பான் என்டர்டெயின்மெண்ட் தேடுவான் என்டர்டெயின்மெண்ட்னா தன்னை தேடுறான் அவன் வெளியில் எங்கே தெரிய வெளியில் அவன் தேடுற என்டர்டெயின்மெண்ட்லாம் தன்னை தான் தேடுறான் ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி உன்னுடைய இன்பத்துக்காகத்தான் உன்னுடைய சுய உன் நிலைக்கு நீ போகிறதுக்கு தான் மூலாதாரத்துக்கு நீ பயணம் செய்கிறதுக்கு தான் வெளியில் தேடுற இந்த சுக சாதனத்தை தேடுற உனக்கு வண்டி சுகம் கொடுக்குது காரு சுகம் கொடுக்குது பங்களா சுகம் கொடுக்குது மது மாது சூதுலாம் இப்போ சுகம் கொடுக்குதுன்னு நீ வெளியில் தேடுறதெல்லாம் எல்லா அனுபவம் உனக்குள்ளே நடக்குது வெளியில் நடக்கலை அதுக்கே அறிவு இல்லை இந்த அனுபவம் எல்லாம் உனக்குள்ளே தான் நடக்குது வெளியில் நடக்கலை அதெல்லாம் சுக சாதனம் இந்த சாதனம் இல்லாமலேயே நீ உள்ளே பயணம் செய்யலாம் அதுக்கு வழிகாட்டுறது தான் ஞானம் ஞானமே இறுதியும் அல்ல அதுக்கு மேலான இன்பங்கள் இருக்குது பேரானந்த நிலை இருக்குது அது ஒரு வழி அது ஒரு மார்க்கம் அதை தான் சன்மார்க்கம்னு சொன்னாங்க அந்த சன்மார்க்கத்தை தான் அவர் என்ன பிடிச்சி நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுறாங்க சன்மார்க்கத்தை சன்மார்க்கங்கிற வார்த்தையை நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க ஒரிஜினல் வேறு டூப்ளிகேட் வேறுன்னு ஆகிப்போச்சு இப்போ ஒரு சரவண பவன் ஒரு ஹோட்டல் நல்ல பேர் எடுத்துச்சு உடனே உயர்தர
உயர்த்தர என்னமோ போடுவானுங்களே, உயர்த்தர சைவ உணவகம் அவ்வளோதும் பொய். ஹய என்னது என்னமோ வார்த்தையெல்லாம் இருக்குது அதுக்கு. பியூர்லி பியூர் பியூர் வெஜிடேரியன் அப்புறம் சரவண பவன் மாதிரியே போட்டுருது. சரவண பவன் டேஸ்ட்டோ குவாலிட்டியோ இருக்கா? அப்புறம் கும்பகோணம் காப்பி அதே கதை. பத்தடிக்கு ஒரு காப்பி கடை இருக்குது. இந்த கும்பகோணம் எத்தனை இடத்துல தான் இருக்குன்னு தெரியல. எல்லாம் டூப்ளிகேட் உண்டா இல்லையா? அது மாதிரி இதெல்லாம் கற்பனை. இந்த பத்து குப்பைகளும் நீ அல்பம், நான் மட்டமானவன், நான் கேவலமானவன், இதெல்லாம் உன்னுடைய கற்பனை. அப்படி நீயே உன்னை நினச்சி வச்சுருக்க. வேறு ஒருத்தவன் சொல்லலை, நீயே நினச்சி வச்சுட்ருக்க. இதெல்லாம் உடைக்க சொல்லுது. இதுதான் கற்பனைடா, இது தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்க. இந்த எண்ணங்களுக்கு அடிப்படையில் தான் உன் வாழ்க்கையை அமைச்சிக்கிற. இந்த எண்ணங்கள்லாம் பொய்யிட அப்படின்னு சொல்கிறது தான் வேதம், பிரம்மம். இதுதான் இங்கே புரியாத புதிர். என்ன புரியாது? நம்ம கற்பு, நம்ம வந்து மட்டமானவன், நம்ம கேவலமானவன், நம்ம துக்கீனுங்கிறத எப்படின்னா நம்ம அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஏன் கால் எடுத்து வைக்கல? ஏன் கால் எடுத்து வைக்கிறதுக்கு அறிவு இல்லை. கால் எடுத்தால் பயப்படுறோம். பயம் அஞ்ஞானம், துக்கம் அஞ்ஞானம், குழப்பம் அஞ்ஞானம், தன்னை தவறாக புரிஞ்சுக்கிறது அஞ்ஞானம். அஞ்ஞானமா இல்லையா? இப்போ நீங்கள் அல்பமாக கிரேட் ஆனால் கிரேட்டு, இதுதான் உண்மை. நீங்கள் எல்லாருமே கிரேட்டு தான், ஆனால் நீங்கள் உங்களை என்னவா நினச்சிக்கிறீங்க? ஒஸ்ட்டுன்னு நினச்சிக்கிறீங்க. இதுதான் உண்மை. அடியன் சொல்கிறது தான் உண்மை. அதுதான் வேதம் சொல்கிறது. சொந்த கருத்தில் வேதத்தினுடைய கருத்து. இவ்வளோ குவாலிட்டி யாருக்கு சொல்கிறாரு? எல்லாம் ஜீவனுக்கு சொல்கிறாரு. ஜீவனும் இதுவும் ஒன்றுங்கிறார். இதுதான் ஜீவ ஈஸ்வர ஐக்கியம்னு பேர். அல்பமாக பாவிச்சுக்கிறாங்க, தன்னை தெரியல. அது யார் சொல்லணும்? குரு சொல்லணும். ஏன்னா குருவை நம்புகிறான் அவன். குரு பொய் சொல்லுவாரா? வேதம் பொய் சொல்லுமா? என்ன லாபம் கிடைக்க போகுது ரெண்டு பேருக்கும்? ரெண்டு பேருக்கு என்ன கிடைக்க போகுது? அதனால தான் ஞானிகள் பேசுகிறதில்ல. இதெல்லாம் இந்த ஜடத்துக்கெல்லாம் சொல்லி புரோஜனம் கிடையாது. நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம போயிட்டே இருப்போன்னு ஏதோ பண்ணிட்டுருக்கான். இப்போ அறிவால் தான் நீக்கணும். அஞ்ஞானத்தை அறிவால் தான் நீக்க முடியும். அஞ்ஞானத்தை நீக்கிறதுக்கு மருந்து அறிவு தான். இப்போ அறிவு இல்லைங்கிறத எல்லோரும் புரிஞ்சுக்கணும். நான் ஒரு காலத்தில் என்ன அப்படி தாங்க நினச்சிருக்கேன். ஓப்பனாக சொல்கிறேன், நமக்கு நிறைய விஷயத்தில் அறிவே இல்லை. அறிவை தேடணும்னு ஒரு காலத்தில் சிந்தனை வந்துச்சு. ஒரு காலத்தில் இந்த சமுதாயத்தில் வாழ்கிறதுக்கு எனக்கு யோகியதை இல்லைன்னு நினச்சேன். ஏன்னா எல்லாம் ஸ்கூலில் சொல்லி கொடுத்ததெல்லாம் நல்லதாக சொல்லி கொடுத்தாங்க. நேர்மையாக இருக்கணும், நல்ல பழக்க வழக்கங்கள், நல்லா சிந்திக்கணும், நல்லதை பின்னாடி போகணும், நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை, நல்ல பழக்க வழக்கம், நல்ல அறிவு, நல்ல தியானம், இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இதுதான் வாழ்க்கைன்னு நினச்சிக்கிட்டு சமுதாயத்தில் அப்ளை பண்ணி பார்த்தா எல்லாம் ஃபெயிலியர் ஆகுது. எல்லோரும் ஆட்டு மந்தையாக இருக்குது. நம்ம நடுவில் ஒருத்தன் நல்லது பேசிகிட்டு இருந்தோம், அது முட்டாள்தனம், எல்லாம் உதாசீனப்படுத்தி ஒரு ஓரமாக உட்கார வச்சுட்டாங்க நம்மளை. அப்படியே ஆகிப்போச்சு. நம்ம எண்ணத்துக்கு ஃபைத்தை பேசுனா சண்டையாயிடுது, சண்டை வந்துச்சுன்னா ஓரம் கட்டிடுறாங்க. எனக்கு தெரியாத எம்ப்ளாய்மெண்ட்டில் ஆரம்பித்தது என்னுடைய ஃபஸ்ட்டு ஃபைட்டு. டென்த்து படித்தா அந்த காலத்தில் ரிஜிஸ்டர் பண்ணலாம் எம்ப்ளாய்மெண்ட்டில். இப்போ பண்ணலாமா பண்ண தெரியாது. அப்போ பண்ணும்போது போய் க்யூவில் நிற்கிறோம், ரொம்ப நேரம் நிற்கிறோம். நான் போய் கவுண்டரில் கொடுக்குற நேரத்தில் சாப்பிட போகிறேன்னு போகிறேன். நானே 4 மணி நேரம் நின்றுருக்கேன். இன்னும் 2 ஆகலை, லஞ்ச் டைம் வரல. அதுக்கு முன்னாடியே 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணுறான். அது என்ன சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணுறான்னா, எல்லாம் என் தலையெழுத்து. எவனோ அவன் ஒருத்தன் லீவ் போட்டு போயிட்டான். இவர் வந்து டெபுடேஷனோ ஏதோ அவர் ரெப்ரசன்டேட்டிவாக இவர் உட்காந்துருக்காரு. இவருக்கு வேலை புலப்படல போல இருக்கு. என்ன பெரிய வேலை இது? நம்ம ரிஜிஸ்டர் நம்பரு, மார்க், டோட்டல் நம்பரு, ஜெராக்ஸ் காப்பியை வாங்கி ஒரு ஓகே பண்ணி நம்மள்ட்ட ஒரு கைது வாங்க போகிறான். அது அவர் சலிச்சுக்கிட்டு, அதெல்லாம் எவன் வேலையாக நான் செய்ய வேண்டிய தலையெழுத்துனேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருது. கதை அந்த இதை லாக் பண்ணுறாரு அந்த கவுண்டரை. சொன்னேன், உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நீ எதுக்கு அந்த இடத்துக்கு வந்து உட்காந்தேன்னு கேட்டேன். கேட்டுட்டேன் டப்பல்கேட்டேன். அப்போலாம் வீரம் இதை விட பவர்ஃபுல்லாக இருப்போமா? கேட்டுட்டேன், உனக்கு இஷ்டம் இல்லைன்னா அந்த வேலையை நீ ஏன் உட்காந்தேன்னு கேட்டேன். அவன் என்ன பண்ணிட்டான், என் ஃபைலை தூக்கி எங்கேயோ சொறி வச்சுட்டான். அடியில் சொறி வச்சுட்டான். அதுக்கப்புறம் அது நிறையா பேருக்கு இந்த பழக்கம் உண்டு. நீ இப்படி பேசுகிறியா பேட்டா, உனக்கு வைக்கிறண்டா, அவன் வாழ்க்கையை நாசம் பண்ணுறண்டா, எதில் கை வைக்கணுமோ அதில் கை வைக்கிறேன்டான்னு. ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டு கூட அந்த காலத்தில் 10th வரும், இது வரும், ஏதோ சின்ன சின்ன வேலைகள் வரும், கவர்மெண்ட்டு வேலைகள். பாண்டிச்சேரி, இது அங்கே தான் படித்தேன், பாண்டிச்சேரி காரைக்காலில் தான் படித்தேன், திருமலை ராயன்பட்டினம். எல்லாம் ஃப்ரெஞ்சு, இது இது ஃப்ரெஞ்சு டாமினேஷன். இது அங்கே தான் பிறந்தேன், அங்கே தான் படித்தேன். என்னாச்சு,
அங்கே ஆரம்பித்த ஃபைட்டு என்னத்தை நேர்மையாக பேசினேன். நீ ஒன்றும் சும்மா வேலை செய்யலையான்னு சொல்லிட்டேன், அது வேற சொல்லிட்டேன். நீ ஒன்றும் சும்மா வேலை செய்யலை, உனக்கு இஷ்டம் இல்லைன்னா எதுக்கு வந்து உட்காந்த நீ? நான் போக மாட்டேன் சார், எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியதானே? யாரோ ஒரு ஆஃபீஸர் சொல்லியிருக்காரு, லீவ் போட்டிருக்காரு, இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு, நீ வந்து உட்காந்துருக்கான் சொன்னோன்னு. அவன் நான் நீ பேசுறியா, நீ பேசு, எல்லாருக்கும் மத்தியில் கத்துறியா, நீனே கத்து, நான் உனக்கு எங்கே வைக்கிறோமோ வைக்கிறேன்னு வச்சுட்டான். பரவாயில்ல, நல்லதான் பண்ணியிருக்கான். அதெல்லாம் இருந்தால் அங்கேயே லாக் ஆகியிருப்பேன். அவனுடைய எண்ணம் அது, என்னுடைய கணக்கு வேறு. ஆனால் நான் பேச வேண்டிய பேசிட்டேன். அதனால் சமுதாயத்துக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் சரியில்லை, நம்ம வாழ்கிறதுக்கே தகுதி இல்லைன்னு ஒரு காலத்தில் நினச்சிருக்கேன். அப்புறமா நம்ம ஃபைட்டை விடக்கூடாது, ஆனால் நெளிவு சொலிவோடு போகணும்னு ஒரு முடிவெடுத்தோம். அதே மாதிரி இந்த விஷயமும் நிறைய விஷயங்கள் நமக்கு அறிவே இல்லை, நம்ம அறிவை தேடணுங்கிற புத்தி வந்துச்சு. அப்புறம் அறிவை தேட ஆரம்பித்தோம். சிம்பிளாக ஒன்றே ஒன்று தான், பிரம்மஞானம் இருந்தால் எல்லா ஞானமும் வந்துச்சு, அவ்வளோதான் பாயிண்ட். பிரம்மஞானத்தை கண்டுபிடிச்சிட்டோம், எப்படி வந்துச்சுன்னு தெரியல, அதான் புரியலை. இது என்ன லாஜிக்குன்னே புரியல. ஒரு காலகட்டத்தில் எல்லாம் ஓப்பன் ஆகுது, டக்கு டக்குன்னு தான் ஓப்பன் ஆகுது. வேல் பூஜை திடீர்னு ஓப்பன் ஆனது தான், திடீர்னு ஆகமப்படி வேல் பூஜை பண்ணணும்னு உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் செய்வீங்களா? யாரும் செய்ய முடியாது. அதே மாதிரி தான் வேத விசாரம், உபநிஷத்து எல்லாத்துக்கும் சாரத்தை சொல்கிறேன் நான், கேட்டு பாருங்கள். உபநிஷத்து எல்லா உபநிஷத்தினுடைய சாரத்தையும் சொல்கிறேன் நான், எப்படி சொல்கிறேன்னு தெரியல. டெய்லி பேசுகிறேன், எல்லாம் ரெக்கார்டாகிருக்கு, வச்சுருக்காங்க. இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்காக இருக்காது. இந்த பாடல்களை சொல்லி, வார்த்தையை சொல்லி, வேர்டு சொல்லி, மீனிங் சொல்கிறது இல்லை, அதோடைய சாரத்தை சொல்லுவேன். எப்படிலாம் கேட்காதம்பேன், இதுதான் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அது எல்லாம் உபநிஷத்தில் இருக்குது, எல்லாம் உண்மை, நடந்த விஷயம். அந்த ஞானம் தான் உயர்த்துணுச்சு லைஃப்பை. அதனால் நாம் அல்பம் கிடையாது, அதுக்கு சொல்ல வரேன். நம்ம அல்பம் கிடையாது, கிடையாது, கிடையவே கிடையாது. இது அஞ்ஞானத்தில் நம்மளை அல்பமாக இமேஜினேஷன் பண்ணியிருக்கோம், நம்மளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி வச்சுருக்கோம். ரியலைசேஷன் என்னென்னா அண்டர் எஸ்டிமேஷன் தான் நம்மளை நாமளே பண்ணி வச்சுருக்கோம். இது ஒரு பொய், கற்பனை, கற்பிக்கப்பட்டிருக்கு சமுதாயத்தினாலையும் சூழல்னாலையும் வளர்ப்பு முறையினாலையும். அறிவுபூர்வமாக பார்த்தோன்னா இப்படி தான் பேசணும், இதுதான் அது. ஆன்மீகமாக பேசணும்னா மாயத்திரைகள் மயக்கி வச்சுருக்கு. நம்மளுடைய எல்லையை லிமிட்டேஷன் ரொம்ப லிமிட்டடாக இருக்குது. நேற்று சொன்னல, உங்கள் லிமிட்டேஷன் என்ன? ஆஃபீஸு, வீடு, வீக்கெண்டில் பீச்சு, எல்லா வாரமும் போக முடியாது. வீக்கெண்டில் கோவில், எல்லா வாரமும் போக முடியாது. வீக்கெண்டில் மாலு, எந்த எல்லா மாலும் போக முடியும், ஷாப்பிங் போக முடியாது. அப்போ உன்னுடைய லைஃபே லிமிட்டு தானே? ஒரு ஆடு மாடுகள் மாதிரி தான் நம்மளும் வாழ்கிறோம். அப்போ அதோட விட்றானா? அதுக்கப்புறம் ரிட்டையர்ட் ஆன பிற்பாடு இன்னொரு வேலைக்கு போகிறேங்கிறானே, அப்படியே பழகிட்டான். சரி, அஞ்ஞானத்தினால இதிலிருந்து அறிவால் தடைகளை நீக்கி உண்மை ஸ்வரூபத்தை புரிந்து மனத்தடைகளிலிருந்து விலகுவதே மோட்சம். இதாங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சூக்ஷ்மம். அஞ்ஞானத்தினால நம்ம ஏமாந்துக்கிட்டு இருக்கோம், அறிவுனால தான். அதான் இப்போ இருட்டு கூட சண்டை போடக்கூடாது, விளக்கை ஏற்றிடணும். இந்த விளக்கேற்றுற வேலையை தான் இங்கே முருகப்பெருமான் செஞ்சிட்ருக்கார். அறிவால் முக்தி, அது வேதாந்தம், நல்லா புரிஞ்சுக்குங்க. அறிவால் முக்தி வேதாந்தம், அன்பால் முக்தி அதுதான் சித்தாந்தம். அறிவே சிவம் வேதாந்தம், அன்பே சிவம் சித்தாந்தம். அறிவை தாண்டினது தான் அன்பு. ஒன்று அன்புலையாவது நிற்க, அன்பு வேணும்னா அறிவு வேணும், அன்பு தெரியணும்னா, அன்பு வெளிப்படணும்னா, பீரிட்டு வரணும்னா, காவேரி மாதிரி, கங்கை மாதிரி பீரிட்டு வரணும்னா, அன்பு வர்றதுக்கு அறிவு வேணும், அதுக்கு அருள் வேணும், அதுக்கு தான் கிரியா. ஆச்சா, இது வரைக்கும் இருக்கட்டும், இதுதான் இதனுடைய சாரம். இப்போ அறிவே சிவம்ங்கிறது வேதாந்தம், அன்பே சிவம்ங்கிறது சித்தாந்தம், அகம் அல்பக அஸ்மி இப்படிங்கிறதெல்லாம் உண்மையா பணிவா அஞ்ஞானமானா? இது அஞ்ஞானம், பணிவும் கிடையாது. பணிவுங்கிறது ஏமாத்து வேலை தான். ரியலாக பணிகிறது வேறு விஷயம். இப்போ குருவை பார்த்தா நம்ம பணிவோம், அது இயல்பு. இறைவனை பார்த்தா நம்ம பணிவோம், அது இயல்பு. அம்மா அப்பா பார்த்தா நம்ம மனசு நெகிழ்ச்சி அடையும், அது பணிவு, அது இயல்பு. அது பாக்கி இடத்துல ஆஃபீஸில் மேலதிகாரிகிட்ட பணிவு கிடையாது, அது பயம். புரியுதா? இது வார்த்தைகளை நிறையா தப்பு தப்பாக யூஸ் பண்ணுறாங்க. பயம் அதை பணிவுங்கிறது, வேறு வழியே இல்லை நான் தியாகம் பண்ணிட்டேங்கிறது. அது மாதிரி நிறைய விஷயங்கள் தப்பாக யூஸ் பண்ணுறாங்க. சரி, இது வரைக்கும் இருக்கட்டும், மிச்சத்து நாளைக்கு பார்க்கலாம். திருமந்திரம் நாளைக்கு பார்க்கலாம். ஒரே ஒரு விஷயத்தை, இதெல்லாம் விசாரம் பண்ண வேண்டிய விஷயம், பெரிய விஷயம். இந்த சும்மா இல்லை, பெரிய விஷயம். இதெல்லாம் அஞ்சு மணி நேரம், ஆறு மணி நேரம் பேச வேண்டிய விஷயம். ஒன் ஹவரில் பேசுகிறோம்,
எனிவே கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். இப்போ கற்பனையான வாழ்க்கை, கற்பனையான எண்ணங்களால் பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை நீக்கணும்னா நிறைய தவறுகள், முதல்ல தவறுகள்லாம் கலைக்கப்படும். சுத்தமாக இந்த துக்கப்படுறது, பதட்டப்படுறது, அழுவுறது, அல்பமாக இருக்கிறது, குழப்பமாக இருக்கிறது, பதட்டமாக இருக்கிறது, வெறுப்பாக இருக்கிறது, இதெல்லாம் போயிடும். அறிவு வந்தால் இதெல்லாம் போயிடும். அப்புறம்தான் இதெல்லாம் போனால் அன்பு. அப்புறம் எப்போவுமே உன்னுடைய சொரூபமே அன்பு தானே, உன்னுடைய சொரூபமே அன்பும் ஆனந்தம் அறிவு. அதான் என் சச்சித் ஆனந்தம். சத்துங்கிறது நன்மை, அன்பு, சித்துங்கிறது அறிவு தெளிவு, ஆனந்தங்கிறது மகிழ்ச்சி, சச்சிதானந்தம். இதான் நீங்கள் சச்சிதானந்த ஸ்வரூபம் இறைவனுக்கு தான் எனக்கு கிடையாதுன்னு நினைக்கிறது உன்னுடைய முட்டாள்தனம். இருட்டு, இருட்டோட சண்டை போடாத, அறிவை ஏற்று, அறிவை கொண்டு வா, புரிஞ்சுக்கோ, சிரவணம் பண்ணு, தெரிஞ்சுக்கோ, தெரிய 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 எல்லா துயரமும் களைஞ்சு போய். இதே கற்பனைன்னு புரிஞ்சிச்சு இல்லை, நம்ம அல்பானந்தாங்கிறது கற்பனைன்னு புரிஞ்சிச்சு இல்லை, அதான் பாயிண்ட். விஜயத்தை நாளைக்கு பார்க்கலாம். அருணாச்சல சிவ 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 அருணாச்சல